ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மில்மேன்ஸ் திறமோடைய ஒரு குட்டி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தாலே. அதான் அந்த ப்ராப்ளம் எழுதிச்சிருக்கேன். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, தெரிதா? இந்த மாதிரி வோல்டேஜ் V1 இருக்குது, அதுக்கு சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது V2, அதுக்கு சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் V3, அசிரியஸாக ரெசிஸ்டன்ஸ். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல RL கரெக்டாக 10 ஓம்ஸில் என்ன கரண்ட் போகுது, 10 ஓம்ஸில் என்ன கரண்ட் போகுதுன்றதான் க்வெஸ்சன் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இதை சால்வ் பண்ணணும் மில்மேன்ஸ் தியரம் போன வீடியோவில் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். எப்படி வந்துட்டு இந்த சர்க்யூட் சின்னதாக்குறது, சின்னதாகிட்ட பிறகு எப்படி இதோட கரண்ட் கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். நம்ம தானே அதோடைய ஃபார்முலா எழுதிச்சிருக்கேன். விஇக்கோட ஃபார்முலா வந்துட்டு இந்த இதுக்கு ஏற்ற எழுதிருக்கேன். ஏன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்குது, 3 சைடு பிரான்ச் தான் இருக்குது. அப்போ V1 இன்டூ R1 by R1 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு V2 இன்டூ 1 by R2 ப்ளஸ் ஆர் மைனஸ் மீன்ஸ் இந்த V2ங்கிறது ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம், ரிவர்ஸில் போட்டிருக்கேன். ரிவர்ஸில் போட்டிருக்கேன் தெரியாது, V3ங்கிறத என்னவான இருக்கலாம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் V3 1 by R3 ஓல்டு டிவைடட் பை போட்டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3, இதான் விஇக்கோடைய ஃபார்முலா மில்மேன்ஸ் தியரமோடைய கான்செப்ட். அதே மாதிரி ஆர்இக்குன்னு சொல்லும்போது 1 டிவைடட் பை 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3. கதை புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஸோ இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த விஇக்கியூவை கண்டுபிடிக்கலாமா? இந்த ஹோல் சர்க்கியூட்டோடைய வோல்டேஜ் 3 இருக்குல்லையே, அதை சிங்கிள் வோல்டேஜாக மாற்ற போகிறோம். அதுதான் விஇக்கியூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேருந்து எழுதுற பாருங்க, அதாவது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, என்ன போட்டிருக்கேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போ என்ன போடணும் அப்படின்னா, இங்கே V1 இருக்குது, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி எழுதிக்கிறேன். எப்படின்னா, V1 அப்படிங்கிறது ப்ளஸ் மேலே இருக்குது, மைனஸ் கீழே இருக்குது, நார்மலாக போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ் V1 இன்ட்டு 1 by R1 எழுதிடலாம். இப்போ ப்ளஸ் வரும் அந்த இடத்துல. அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரிமூவ் பண்ணுறது சும்மா ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா V2ங்கிறது நார்மலாக இருக்குது, ப்ளஸ் மேலே இருக்குது, மைனஸ் கீழே இருக்குது. அப்போ V2 இன்ட்டு 1 by R2. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா V3 அப்படிங்கிறது ப்ளஸ் மைனஸ் வரணும். இங்கே பார்த்துட்டு V3ங்கிறது மைனஸ் மேலேக்கு கீழே ப்ளஸ் இருக்குது, அப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இங்கே தெரியல மைனஸ் V3ன்னு போடணும். இதான் முக்கியமானது, நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க, அதை தெளிவாக எழுதிட்டேன் நினைப்போம். அப்புறம் டிவைடட் பை அங்கே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம், 1 டிவைடட் பை R1 ப்ளஸ் 1 டிவைடட் பை R2 ப்ளஸ் 1 டிவைடட் பை R3. க்ளோஸா? ரைட், ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலாமா? V1 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கேன், 14 கொடுத்துருக்கேன் 14 இன்ட்டு 1 டிவைடட் பை R1 அப்படிங்கிறது 2 ஓம்ஸ் போட்டுக்கோங்க. ரைட், V2 அப்படிங்கிறது 12, அப்போ ப்ளஸ் போட்டு 12 இன்ட்டு 1 டிவைடட் பை R2ங்கிறது 4 எழுதிட்டேனா? ரைட். அப்புறம் மைனஸ் எழுதியிருக்கேன், மைனஸை மறந்துடக்கூடாது. V3ங்கிறது இங்கே 16 இருக்குது, இன்ட்டு 1 டிவைடட் பை R3ங்கிறது இங்கே 8. ரைட், இப்போ ஹோல் டிவைடட் போட்டுக்கோங்க. இப்போ 1 by R1 அப்படிங்கிற இடத்துல 1 by 2 இந்த 2, 1 by R2ங்கிறதுல 1 by 4, 1 by R3 1 by 8 எழுதிக்கலாமா? 1 by 4 எல்லா ரெசிஸ்டன்ஸும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம், ரொம்ப சிம்பிள். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, பார்க்க எப்படி இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 இன்ட்டு 14 இன்ட்டு 1 12 இன்ட்டு 1 16 இன்ட்டு 1 மல்டிப்ளை எழுதிக்கோங்க. 14 இன்ட்டு 1 பண்ணால் 14 by 2 வரும், அப்புறம் 12 இன்ட்டு 1 பண்ணால் 12 by 4 வரும், அப்புறம் மைனஸ் 16 by 8 வரும். ரைட்டா? அப்போ கீழே அப்படியே இருக்குது, 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் 8. ஸோ ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இதை சால்வ் பண்ணுங்க. சிம்பிளான மேத்தமெட்டிக்ஸாக ரொம்ப டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை. இதுக்கு சால்வ் பண்ணும், 2, 4, 8 எல்சியம் எடுத்து என்ன வரும், இங்கேருந்து எடுக்கிறேன் குட்டியாக, 2, 4, 8 எல்சியம் எடுத்திங்கன்னா 2 டேபிளில் 2 ஒன்ஸ் ஆர் 2 2 2 ஸ் ஆர் 4, 2 4 7 8. ரைட்டா? அப்போ திரும்ப 2 போட்டு போட்டிங்கன்னா 2 1 2, திரும்ப 2 போட்டால் 2 1, 2 1 எடி போட தெரியல, 2 ஒன்ஸ் ஆர் 2 2 2 ஸ் ஆர் 4 அப்படி எழுதிட்டேன். திரும்ப 2 போட்டால் 1 வரும். ரைட், இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு 2 என்னது 4 4 இன்ட்டு 2 வந்து 8. அப்போ எல்சியம் வந்து 8, ரொம்ப சிம்பிளாக. ரைட், இப்போ சால்வ் பண்ணலாமா? இந்த இது எல்சியம் எடுத்தால் 8 வந்துருச்சு எனக்கு, 8 2 டேபிளில் 8 எதிரே டைம் போகும் எனக்கு, 4 டைம்ஸ் போகும். அப்போ 4 இன்ட்டு இந்த 14, நான் இதே எல்சியம் எடுத்தேன், இந்த பாட்டு எல்சியம் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ 8 வந்திருக்கு எனக்கு, கீழே இருக்கிறது 8 வந்திருக்கு. அப்போ கீழே இருக்கிற நம்பர் 8 எத்தனை டைம் போனால், 4 டைம்ஸ் போகும். அப்போ 4 இன்ட்டு 14 அப்படி எழுதிக்கணும், 4 இன்ட்டு 14. ரைட்டா? அதேமாதிரி 4 டேபிள்ஸில் ப்ளஸ் போட்டுக்கோங்க, 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் போகும். அப்போ 2 இன்ட்டு 12. ரைட்டா? அதே மாதிரி 8 டேபிளில் 8 வந்துட்டு 1 டைம் போகும், சாரி மைனஸ் வரும். ஓகே, மைனஸ் 1 16, மைனஸ் போட்டு இன்ட்டு 16. ரைட்டா? 1 6. ஓகே, டிவைடட் பை போட்டு திரும்ப 1 by 2 1 by 4 அப்படி 8 இருக்குது. திரும்ப 2, 4, 8 எல்சியம் எடுத்தீங்கன்னா 8 வரும், அப்படியே போட்டுக்கோங்க 8. 2 டேபிளில் 8 எத்தனை டைம் போகும், 4 டைம்ஸ் போகும். அப்போ 4 இன்ட்டு 1, மேலே 1 தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் போகும், அப்போ 2 இன்ட்டு 1. அப்போ 8 டேபிளில் 8 வந்து 1 டைம் தான் போகும், அப்போ 1 இன்ட்டு 1. ரொம்ப சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டேனா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பட்டு பட்டுன்னு. 4 டேபிளில் 14 அப்படி பண்ணிங்க அப்படின்னா 56 வரும், 56 ப்ளஸ் இது பண்ணிங்க அப்படின்னா 24 இது பண்ணலாம், 1 8 16 வரும். ரைட்டா? டிவைடட் பை 8. ரைட்டா? அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல 4 இன்ட்டு 1 4, 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2, 1 இன்ட்டு 1 வந்துட்டு ப்ளஸ் 1, டிவைடட் பை 8. அப்படியே சால்வ் பண்ணிட்டேன்னா
திரும்ப இதை ஆட் பண்ணுங்க, மேலே ஆட் பண்ணுங்க, வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணும். பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் 64 வருது, பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் 8 வந்துட்டு 8 போட்டுருங்க. அப்படியே இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4+2 வந்துட்டு 6, 6+1 7, அப்போ 7 8 வந்துருச்சு. என்ன சொல்ல தெரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் மேலே கொண்டு போய் கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். இதை டிவைட் பண்ணுங்கள், இதை தான் டிவைட் பண்ணுங்கள், இதை டிவைட் பண்ணி மேலே போடுங்க, இதை டிவைட் பண்ணி கீழே போடுங்க. டிவைட் பண்ணி ஆன்சர் நமக்கு டிவைட் பண்ணால் 8 வரும். இது மட்டும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 0.875 வருது. ஓகேவா? இப்போ இதை திரும்ப டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அதுடைய ஈக்குவலண்ட்டு, அதாவது 4 வோல்ட்டு. அப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்மிட் பண்ணி ஒரு அப்படியே லைனாக கொண்டு வரேன், பொறுமையாக கொண்டு வரேன். கொண்டு வந்து என்ன வந்துச்சு, ஒரு வோல்டேஜ் வந்திருக்கு. அந்த வோல்டேஜ் தான் இந்த சர்க்கியூட்டோடைய விஇக்யூ. ரொம்ப சிம்பிள் தானே? ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். அந்த வேல்யூத்துக்கு உள்ளே போய் போகிறீங்க, எல்சிஎம் எடுத்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கிடைக்குது. அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் விஇக்யூ. வெரி சிம்பிள். முடிச்சிடலாமா? ரைட். இப்போ அடுத்து என்ன போனால் நம்ம ஆர்இக்யூ கண்டுபிடிக்கலாமா? ஒரு லைன் இங்கேருந்து போட்டுக்கலாமா? ரைட், ஒரு லைனை. இப்போ அடுத்து நமக்கு ஆர்இக்யூ கண்டுபிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். அதே ஃபார்முலா, 1/ போட்டு 1/R1 தானே எழுதியிருக்கேன். R1 இடத்துல 2 போடுங்க, அப்புறம் 1/4, 1/8 ரைட்டா? ஸோ இந்த ஸ்டெப்பு தான் இங்கே இருக்குது, 1/2, 1/4, 1/8 அப்படி தான் கீழே இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர்னா, எல்சிஎம் எடுப்பீங்க, 2, 4, 8 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 8 வரும். எல்சிஎம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ 2 டேபிளில் 8 அப்படிங்க எத்தனை போகுது நமக்கு, சாரி இப்படி வராது, இப்படி வரும். ஓகே, நான் சொல்கிறேன் என்னென்ட்டு, 2 டேபிளில் 8 எத்தனை டைம் போகும் உங்களுக்கு, 4 டைம்ஸ் போகும். அப்போ 4 × 1 இந்த 1, அப்புறம் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் போகும், அப்போ 2 × 1 ரைட்டா? அதே மாதிரி 8 டேபிளில் 8 ஒன் டைம் போகும், அப்போது 1 × 1 தெரியுதா? எந்த டைம்ஸ் போகுன்றப்போ மேலே மல்டிப்ளை எழுதிட்டேன், இந்த 1/ விடக்கூடாது, அப்படியே மேலே 1/ போட்டு எழுதிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 × 1 வந்துட்டு 4+2+1 divided by 8 divided by இந்த 1 அப்படியே இருக்குது, தெரிஞ்ச அந்த 1/1 அப்படியே இருக்குது, கொண்டு வரேன் நான். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? 4+2+1 என்னது, 1/7/8 இப்படி வருது நமக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த 8 எடுத்துகிட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க, தெரியுதா? அப்போ உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும், 8, பிகாஸ் 8 மேலே கொண்டு போனால் 8 × 1, அப்போ 8 × 7 வரும். இப்போ இவர் என்ன டிவைட் பண்ணிக்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 1.1428 ஓம்ஸ் அப்படின்னு வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆர் ஈக்குவலண்ட்டு. ஏன்னா இதான் ஆர் ஈக்குவலண்ட்டில் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் கொடுத்துக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூத்துக்கு போடுறேன், அது நமக்கு வேல்யூ கொடுக்கும், அது ஆர் ஈக்குவலண்ட். கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ இதை யூஸ் பண்ணி வி ஈக்குவலன்ட் ஆர் ஈக்குவல் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், வி ஈக்குவலண்ட்டு ஆர் ஈக்குவல்ட்டு ஒரு சர்க்கியூட்டை ஈக்குவலன் சர்க்கியூட்டை வரைகிறோம். அதுலேருந்து ஆர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, கரண்ட்டை கேட்குறாங்க 10 ஓம்ஸ், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? லெட் ஸ்டார்ட். இப்போ நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், விஇக்யூ ஃபார்முலா வேல்யூ எழுதியிருக்கேன், ஆர்இக்யூ அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சர்க்கியூட் மேக் பண்ண போகிறோம். சொல்லி கொடுத்த மாதிரி சர்க்கியூட் சொல்லி கொடுத்தாலும் போன வீடியோ இல்லை, ஆர்இக்யூ விஇக்யூ இந்த கண்டுபிடிச்சி சீரியஸாக நான் ஆர்எல் வரைவோம், எதை கேட்குறோம் அந்த ரெஸ்டன்ஸோட இது சீரியஸாக வரைவோம். இது வரையலாமல் இப்போ நம்ம ஸ்டார்ட்டாக வச்சுருவோம். இதை பார்த்து அப்படி வரைகிறோம் பாருங்கள், ஒரு ரெஸ்டன்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் அதுக்கு சீரியஸாக ஒரு போட்டிருக்கேன், அப்புறம் அதுக்கு சீரியஸாக இன்னொரு ரெஸ்டன்ஸ் இருக்குது கிட்ட. இது ஆர்இக்யூன்ற மேலே போட்டிருக்கேன் வேறு, இது வந்து ஆர்இக்யூ, இது வந்துட்டு விஇக்யூ. இந்த இடத்துல சீரியஸாக எதை கேட்குறாங்க நம்மகிட்ட, கொஸ்டின் வந்துட்டு இப்போ ஆறு தானே கேட்குறாங்க, ஆறு நம்ம ஆரம்பத்தில் பார்க்கவே இல்லை, நம்ம இதுதான் குட்டியாகிருக்கோம், இது நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ இது கண்டு சின்னதாகிட்ட பிறகு இதை நம்ம எழுதிக்கிறோம் அப்படி இந்த இடத்துல, அது பேர் ஆர்எல். என்ன வேலை கொடுத்தாலும் 10 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எழுதிக்கலாமா? 10 ஓம்ஸு. அப்போது இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ஃபைன், 10 ஓம்ஸோட கரண்ட் என்ன கேட்குறாங்க, அதான் கொஸ்டின் நமக்கு. அப்போது கரண்ட்டை கேட்குறாங்க, வோல்டேஜ் சோர்ஸை கொடுத்துட்டாங்க, அப்போ என்ன அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருங்க, கைடு ஃபார் தியரமில் கேவிஎல் அப்ளை பண்ணி அதோடைய கரண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். பிகாஸ் இந்த ஓவரால் சர்க்கியூட்டில் என்ன கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட் தான் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க போகுது, டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்க போகுது, சீரியஸான இருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா விஇக்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 9.142, அதாவது கேவிஎல் அப்ளை பண்ணுறேன். ஓகே, கேவிஎல் அப்ளை பண்ணுறேன், 9.142 இருக்குது, ஈக்குவல் டு இது எது ஈக்குவல் அப்படின்னா இதில் போகிற கரண்ட் இன்ட்டு ஆர்இக்யூ, அப்புறம் ப்ளஸ் இதில் போகிற கரண்ட் இன்ட்டு ஆர்எல், அதுதான் ஈக்குவல் ரைட்டா? அப்போது ஐஆர்இக்யூ ப்ளஸ் ஐஆர்எல் இதான் இதான் ஃபார்முலா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஐ இருக்குது, இதுலேயும் ஐ இருக்குது, காமனாக எடுத்தீங்கன்னா ஆர்இக்யூ ப்ளஸ் ஆர்எல். ஸோ இது டேரெக்டாக ஃபார்முலா எது நினைக்க வேண்டாம், கேவிஎல்லோட கான்செப்ட் படி அதான் இந்த வோல்டேஜஸ் இருக்குன்னா இதில் போகிற ட்ராப், இதில் போகிற ட்ராப், ட்ராப்போடைய ஃபார்முலா வந்து ஐஆர் வந்துட்டு இருக்கும், அதான் எழுதியிருக்கேன், ஐஆர் ப்ளஸ் ஐஆர், இதில் ட்ராப் இதில் ட்ராப் தான் இந்த வோல்டேஜ் ஈக்குவல், அதான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா ஆர்இக்யூ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், 1.142 எழுதிக்கலாமா, ஐ
1.142 ப்ளஸ் ஆறில் அப்படிங்கிற 10 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக கேட்குறாங்க. அப்புறம் 9.142 லைன் அப்படி வந்துகிட்டே இருக்குது, இங்கேயும் அப்படி வரும். ஓகேயா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு 1.142 ப்ளஸ் 10 பண்ணிங்க அப்படின்னா 11.142, ஒன்று சிம்பிள் தான் ரைட்டா. அப்புறம் இங்கே வந்துட்டு 9.142 அப்படின்னு இருக்குது, இது டிவைட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய எப்படி இருக்கும், 9.142 டிவைட் பை 11.142. ஏன் கொண்டு போகிறோம் அப்படின்னா கரண்ட் தேவை நமக்கு. அப்போ இந்த ஓவரால் சர்க்யூட் என்ன கரண்ட் போகுது, அது இந்த இடத்துல கரண்ட் போக போகுது. அப்போ அப்படியே எழுதிக்கிறேன் நான், டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு என்ன தரமாக வரும், 0.820 ஆம்ப்ஸ் அப்படின்னு வருது. அப்போ இந்த சர்க்கியூட் ஓவரால் கரண்ட் என்னது அப்படின்னா 0.820 ஆம்ப்ஸ் தான். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இந்த கரண்ட் தான் இதுலேயும் போக போகுது, டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்க போகிறதுல, நம்ம சீசாரமும் கரண்ட் மாறாது. அப்போ கரண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப சிம்பிள். ஸோ இதான் வந்துட்டு இதோடைய க்வெஸ்சனை கேட்டக்கூடிய இந்த கரண்ட். முடிச்சிட்டேண்ணா, இதுலேயும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணா ஜாயின் பண்ணி உங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் தி பேஃப்ரம் ப்ரோக்ராம் பிரெயின் அண்ட் ஹேவ் அன் சக்சஸ். பாய்.